நான் டாக்டர் பிரியாண்டவர், கன்சல்டன்ட் இன் சென்னை பேசுறேன். வேர்ல்டு ஹெல்த் டே, அதனால சில ஹெல்த் சம்பந்தப்பட்ட டிப்ஸ் கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன். நான் இன்னைக்கு செலக்ட் பண்ணியிருக்கிறது கொரோனரி ஹார்ட்ரி ஹார்ட் டிசீஸ், அதாவது இருதய நோய், அது பற்றி பேச இருக்கேன். இன்றைய சூழ்நிலையில் இருதய நோயினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே வருகிறது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போல இருதய நோயினால் பொருட்களின் எண்ணிக்கையும் அதிகமாகிக் கொண்டே வருகிறது. சோ ஒரு சிலர் அந்த இருதய நோயை பத்தி மிகவும் பயந்து விடுகிறார்கள், ஒரு சிலர் அந்த இருதய நோயை பத்தி கொஞ்சம் கேர்லெஸ்ஸா கவனிப்பு இல்லாமையும் இருந்துறாங்க. ரெண்டு எக்ஸ்ட்ரீமும் இருக்கக்கூடாது, முறையா அதை கவனிச்சு வைத்தியம் பண்ணணும். இந்த இருதயத்தில் உள்ள இரத்த குழாய்களில், அதாவது கொரோனரி ஆர்டரி டிசீஸ் அப்படின்னு நாங்க சொல்லுவோம், இருதய சுத்தி இருதயத்துக்கு சப்ளை பண்ற ஒரு இரத்த குழாய்கள், அதுக்கு பேரு தான் கொரோனரி ஆர்டரிஸ். இது வரும் அடைப்புக்கு இஸ்கீமிக் ஹார்ட் டிசீஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அதாவது தமிழ்ல இரத்த குழாயில் அடைப்பு என்று நாங்கள் சொல்லுவோம். இது இரத்த குழாயில முழுமையாக 100% அடைப்பு இருந்தால் அதற்கு பேரு மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன், ஹார்ட் அட்டாக் அப்படின்னு சொல்றது. அது கொஞ்சம் உயிர் இன்ஃபெக்ஷன், லைஃப் த்ரெட்டனிங் கண்டிஷன். சோ இந்த அடைப்பு வருவதற்கு நிறைய காரணங்கள் இருக்குங்க. அதுல முக்கியமானது ஸ்மோக்கிங், புகைப்பிடித்தல், அப்புறம் சர்க்கரை நோய், டயபெட்டிஸ் மெலிட்டஸ் சொல்லுவோம், அது ஒரு முக்கிய காரணம். அப்புறம் பிளட் பிரஷர், ரத்த அழுத்தம்னு தமிழ்ல சொல்லுவோம், அதுவும் ஒரு காரணம். அப்புறம் ஒபிசிட்டி, உடல் பருமன் சொல்லுவோம், அதுவும் ஒரு காரணம். இதெல்லாம் தவிர்த்து ஜெனிடிக் சஃபர் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா இந்த நான் சொன்ன மேல சொன்ன காரணங்கள் எதுவுமே இல்லாமையும் ஹார்ட்ல அடைப்பு வரும், அது வந்து பரம்பரை, அதாவது ஜெனடிக் சசபிலிட்டி, பரம்பரையில இரத்த நோய் வருது, இதனால இந்த காரணங்கள்னால வரும். இருதயத்துல அடைப்புங்கிறது எப்படி, என்னென்ன சிம்டம்ஸ் இருக்குன்னு கேட்டீங்கன்னா, அது ஒவ்வொரு நோயாளிக்கும் சிம்டம்ஸ் வித்தியாசப்படும். பொதுவா ஜென்ரலா அந்த ஹார்ட்ல அடைப்பு, அந்த ஹார்ட் அட்டாக்கோட ஆரம்பம் மார்பின் மையப்பகுதியில், சென்ட்ரல் போர்ஷன் தான். எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஹார்ட்ல இருதயம் வந்து இடது பக்கம் இருக்கு, இடது பக்கம் தான் பெயின் ஆரம்பிக்கும் நினைப்பாங்க, அப்படி கிடையாது. மார்பின் மையப்பகுதியில் வலி ஆரம்பிக்கும், அங்கிருந்து இடது தோள்பட்டை நோக்கி அந்த வலி பரவும், அப்புறம் தோள்பட்டையிலிருந்து ஒரு சிலருக்கு இடது கை கூட பரவும். ஒரு சிலருக்கு இந்த மார்பு பக்கத்துல வலி வராம ஆரம்பத்திலேயே கழுத்து பகுதியில் அடைப்பு ஒரு சிம்டம் வரலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். முக்கியமாக நிறைய பேர் இந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன், அந்த சர்க்கரை நோயாளிகளுக்கு என்னாகும், சிம்டமே இருக்காதுங்க. அதனால அதுக்கு பேர் வந்து சைலண்ட் மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. வெளியே சிம்டம்ஸ் தெரியாமையே ஹார்ட்ல அடைப்பு இருக்கும், டெர்மினல் ஸ்டேஜ்ல மூச்சு திணறல் வந்த பிறகுதான் டாக்டர்கிட்ட போவாங்க. அதனால சிம்டம்ஸ் ஒவ்வொருத்தருக்கும். அப்புறம் ஒரு சிம்டம்ஸ் வந்த பிறகு அந்த சர்க்கரை அடைப்பு இருக்கா இல்லையான்னு பாக்குறதுக்காக என்ன டெஸ்ட் பண்ணலாம்னு நிறைய பேருக்கு சந்தேகம் வரும். ஃபர்ஸ்ட் வந்து இசிஜி. இசிஜி பொறுத்த வரைக்கும் கூட முதல் கொஞ்ச நேரம் ஃபர்ஸ்ட் எடுக்கிற இசிஜி நிறைய பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்த பிறகு கூட நார்மலா இருக்கலாம். அதனால அந்த பெயின் குறையலனா 4 மணி நேரம் கழித்தோ அல்லது 6 மணி நேரமும் கழித்தோ மற்றும் ஒரு இன்னொரு இசிஜியும் எடுத்து பாக்கணும் கன்ஃபர்மேஷனுக்கு. ரெண்டு நார்மல்னா தான் நார்மல்னு சொல்ல முடியும். சோ ஒரு இசிஜி நார்மல் ஹார்ட் அட்டாக் இல்லைன்னு சொல்ல முடியாது. சோ அதுக்கப்புறம் எக்கோ கார்டியோகிராம்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, அப்புறம் ட்ரெட்மில் டெஸ்ட் இசிஜின்னு ஒரு டெஸ்ட் இருக்கு, எல்லாத்தையும் தவிர்த்து ஆன்ஜியோகிராம், இன்வேசிவ் ப்ரொசீஜர்னு ஆன்ஜியோகிராம் இருக்கு, இதெல்லாம் உங்க கார்டியாலஜிஸ்ட் பாத்துக்கிடுவாங்க. அப்புறம் ட்ரீட்மெண்ட்னு பொறுத்த வரைக்கும் நம்ம மயோகார்டியல் இன்ஃபார்க்ஷனுக்கு இன்ஃபார்க்ஷன் கன்ஃபார்ம் பண்ணியாச்சுன்னா அது ஹாஸ்பிட்டல் கார்டியாலஜிஸ்ட் கேர்ல தான் இருக்கணும். அப்புறம் முக்கியமானது லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ், அது டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போன பிறகு வாழ்க்கை முறை கட்டாயம் மாத்தி ஆகணும். எக்ஸசைஸ் பண்ணாம இருக்கிறவங்க எக்ஸசைஸ் பண்ணணும், டயட் கண்ட்ரோல் இல்லாம இருக்கிறவங்க டயட் கண்ட்ரோல் பண்ணணும், அதையும் மருத்துவர்கள் சொல்வார்கள். மேற்கொண்டு இந்த மாதிரி டயபெட்டிஸ் வந்த பிறகு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், நிறைய பரிசோதனை, மருத்துச்சல், அப்புறம் ப்ரொசீஜர் என்று செலவுகள், அந்த மாதிரி சிரமங்கள் அதிகம் உண்டு. சோ இந்த ஹார்ட் டிசீஸ் வராம தடுக்கிறதாங்க ரொம்ப முக்கியம். சோ அதுக்கு அந்த வராம தடுக்கிறதுனா நான் சொன்னேன் இல்லையா, என்னென்ன காரணங்கள்னு சொல்லி அதெல்லாத்தையும் நம்ம தவிர்க்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்மோக்கிங் பண்றவங்க ஸ்மோக்கிங் உடனடியாக நிப்பாட்டி ஆகணும், அப்புறம் டயபெட்டிஸ் இருக்கிறவங்க டயபெட்டிஸை கண்ட்ரோல்ல வச்சு, அப்புறம் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்க பிளட் ப்ரெஷர் வந்து குறைச்சி கண்ட்ரோல்ல கட்டுப்பாட்டில் வைத்திருக்கணும், அதே போல உடல் பருமன் இருக்கிறவங்க கட்டாயம் வெயிட் குறைக்கணும், வெயிட் குறைக்க குறைக்க ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு நிறைய ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. சோ இந்த மாதிரி வாழ்க்கை முறை மாற்றம், வாழ்க்கை அதாவது பீரியாடிக்கல் செக்அப், வருடம் ஒரு முறை அல்லது வருடம் இருமுறை உங்க மருத்துவ ஆலோசனையின் பேரில் எல்லா செக்அப்பும் இருந்தா இருதய நோயிலிருந்து நோய் வராம தடுக்கவும் செய்யலாம், வந்த பிறகும் நம்ம லைஃப நார்மலாக வைத்துக் கொள்ளலாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்னு எல்லாரும் சொல்லுவாங்க அந்த காலத்துல பெரியவங்க. சோ அந்த மாதிரி இந்த இருதய நோய் வராம தடுக்கிறதுக்கு என்ன வழிமுறைகளோ அனைவரும் ஃபாலோ பண்ண வேண்டும். நன்றி, வணக்கம்.